வெல்கம் டு மேச்சிசை. கத்தி படத்தில் உள்ள ஒரு வசனம், ஒரு சின்ன மேச்சி தான் அது. எல்லாருக்கும் வணக்கம் சார், உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கேள்வியா? என்ன கேள்வி வேண்டி இருக்குது? ஒரு கேளுங்க கூட்டத்துக்கு எவ்வளோ பெரிய தப்பு இருக்கீங்க தெரியுமா? கிளடுங்களா? வாங்க சார் வாங்க. நீங்கள் தான் சொன்னீங்களா கிளடுங்கன்னு? உங்கள் வாழ்க்கையில் எப்பயாவது ஒரு செடி நட்டியிருக்கீங்களா? ஆ, நட்டியிருக்கேன் சார், வீட்டில் மணி பிளான் நட்டியிருக்கேன். இவங்க மணி பிளான் நட்டவங்கள சார், 70 வருஷமாக நாற்று நட்டவங்க. போங்க சார், போய் உட்காருங்க. ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி 200 விவசாய கிராமங்களை அழிச்சிருக்கு. அதில் எதிர்த்து நின்ன ஒரே கிராமம்னா அது தன்னுத்து தான். அதுக்காக அவங்க கொடுத்ததில் 9 விவசாயிகளோட உயிர். இதை உங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணி 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 முடியலை. 3 வேளை வயிறு பசிக்கும் போத சாப்பாடு ஞாபகம் நமக்கு, அது அறுவடை பண்ண விவசாய ஞாபகம் எனக்கா வந்திருக்கா? கடந்த 30 வருஷத்துல 12,486 ஏரிகள் மூடப்பட்டிருக்கு, 27,000 மேல குளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, 7 ஆறுகள் மூடப்பட்டிருக்கு, 167,512 விவசாய ஏக்கர் நிலங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. தாமரபரணி ஆத்துல ஒரு நாளைக்கு ஒரு கோலா கம்பெனிக்காரன் 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறான். இதுல விவசாயிகளுக்கு தண்ணி இங்க இருக்கும், அவன் தற்கொலை பண்ணிக்காம என்ன பண்ணுவான் சார்? அவங்க பசிக்கு அவங்க பிச்சை கேட்கல சார், அவங்க விவசாயம் பண்றதுக்கு தண்ணி கேட்கறாங்க. 90 கிராமம் மட்டும் இல்ல, சொந்த ஊரை விட்டு ஓடி போன அத்தனை விவசாயிகளும் தான். கடந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் பண்ணவங்க எல்லாருமே இன்னைக்கு சிட்டியில கோயில் வாசல பிச்சை எடுக்கிறான், பாலத்து கீழே துணி துவைக்கிறான், சாக்கடைறான். உங்க எல்லாத்துக்கும் தெரியாத ஒரு விஷயம் நான் சொல்றேன், நம்ம இந்தியாவில ஒவ்வொரு 30 நிமிஷமும் ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். இது கடந்த 10 வருஷமா வந்துட்டு இருக்கு. அவங்க பரம்பரையே அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வாழ்ந்த குடும்பம் சார். அவங்க இன்னைக்கு சாவர நிலைமையில சுத்திட்டு இருக்காங்க. கடந்த 10 வருஷத்துல நிறைய விவசாயிங்க இந்த தொழிலே வேண்டாம் சொல்லிட்டு வேற வேலைக்கு ஓடி போயிட்டான். இப்ப மீத்தேன் வாயு, தஞ்சாவூர் நாகப்பட்டினம் 2 டிஸ்ட்ரிக்ட்லயும் 164,819 ஏக்கர் நிலத்தை ஒரு கார்பெட் கம்பெனி அழிக்க போகுது. அங்க உள்ள விவசாயிகள்லாம் பசியில சாக போறாங்க. ஒரு 5,000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர்காரன், என்னால இந்த கடனை கட்ட முடியல அப்படிங்கிறான். அவன் அதுக்காக தற்கொலை எல்லாம் பண்ணிக்கல. அவனுக்கு கடன் கொடுத்த அதிகாரிகளும் தற்கொலை பண்ணிக்கல. ஆனா ஒரு 5,000 கடன் வாங்கின விவசாயியால அந்த கடனை கட்ட முடியாம வட்டி ஏறி 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 பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். இதெல்லாம் கவனிக்க சிட்டியில இருக்கிறவங்களுக்கு நேரம் இல்லை. இது சொல்லாதான் டிவி சேனல்கிட்ட கேட்டோம். ஆனா டிவியில லேகியம் விற்கிறதுக்கும் சமையல் செய்யறதுக்கும் டான்ஸுக்கு மார்க் போடவும் நேரம் இருக்கு. ஒரு கிராம அழியும் சொல்றதுக்கு 2 நிமிஷம் இல்லை சார். நாங்க இந்தியாவுக்கு ஃபேக்டரியே வேணாம்னு சொல்ல சார், பால்ல இருந்து தயாரிக்கிற சோப்பு வேணாம், முட்டை மீன் கேரட்ல இருந்து தயாரிக்கிற ஃபேர்னஸ் கிரீம் வேணாம், தக்காளி பாதாம் ஆரஞ்சுல இருந்து தயாரிக்கிற அழகு சாதன பொருட்கள் வேண்டாம். இந்தியால விட்டமின் குறைபாடால ஒரு நாளைக்கு 5,000 குழந்தைங்க இறந்து போறாங்க சார். ஒரு நாளைக்கு 5,000 குழந்தைங்க. பணக்கான யூஸ் பண்ற ஒரு காண்டம்ல ஸ்ட்ராபெரி வேணும்னா ஒரு ஏழை குழந்தை தன் வாழ்க்கையில ஸ்ட்ராபெரியை நினைச்சு பார்க்க முடியுமா சார்? சாதாரண தண்ணி அதுலன்னா அவ்வளவு பெரிய பணமா வந்துடும். யோ, சாதன தண்ணியா? 2G அலைக்கற்றை காத்து, வெறும் காத்த மட்டுமே கொள்ளடிச்சு கோடி கோடியா ஊழல் பண்ண உரியாது. சாதன தண்ணியாம செல்போன் ஆடம்பரம், தண்ணி அத்தியாவசியம். திருவள்ளுவரே சொல்லிருக்காரு, நீரின்றி அமையாத உலகு. நீர் இல்லாம இந்த உலகம் கிடையாது. இது வெறுமன சினிமா வசனம் மட்டும் கிடையாது, ஒரு விவசாயிகளோட ஒரு உண்மையான நிலையை சொல்லக்கூடிய ஒரு வசனம் சார். வசனமும் கூட இது ஒரு சிந்திக்க வேண்டிய வசனம் கூட. ஸோ விவசாயத்தை காப்போம், நீரை பயனுள்ள வகையில் விவசாயத்துக்கு பயன்படுத்துவோம். நன்றி.